Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல circular mat எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது yarn, hook, yarn needle and scissors. வாங்க friends பார்க்கலாம். First as usual எப்பவும் போல நம்மளோட slip knot. இப்போ இதுக்குள்ள hook insert பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். இப்போ செயின் 6 சரிங்களா, இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செயின் 6 போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5 and 6 சிக்ஸ் போட்டுக்கிட்டோங்களா. இப்போது நம்மளோட வெரி பிகினிங் ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அதுக்குள்ளே இந்த ஹூக்கோட கொண்டாந்து இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரெண்டு லூப் இருக்குது அப்படியே இந்த இதுக்குள்ளே, வெரி சாரி, அப்படியே எடுத்துக்கிறோம் இப்படி சரிங்களா. இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் ரெடி ஆகிருக்கு, அதில் ஒரு ஹோல் இருக்குது. இது கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, இந்த த்ரெட்டு இழுத்திங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகிக்கும். இப்போது செயின் 3 போட்டுக்கலாம் இங்கேருந்து. 1, 2, 3 போட்டாச்சுங்களா. இப்போது இதுக்குள்ளே நம்ம டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 12 டபுள் க்ரூஷே பண்ணணும். 1, இதே மாதிரி 12 டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம 12 டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போது இங்கே நம்ம 3 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, இப்போ அங்கே கொண்டு போய் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3 இந்த 3rd செயினில் வந்து நம்ம ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்தோம், இப்படி எடுத்திங்கன்னா இதை ஸ்லிப் நாட். ஸோ இப்போ நமக்கு ஒரு ரவுண்ட் ஃபினிஷ் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி செயின் 3 பண்ணிக்கலாம். 1, 2, 3 செயின் 3 பண்ணியாச்சு. இப்போது நம்ம இங்கே இருக்க ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் வந்து பாருங்கள், ஒவ்வொரு செயின் தெரியுது பாருங்கள், ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். தெரியுதுங்களா செயின்ஸு பாருங்கள், செயின் இதுதான். இந்த செயின்குள்ளே டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஒன், 2 நான் ஃபஸ்ட்டு செயின்குள்ளே 2 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே 2 பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு செயின் இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ 3rd செயின். 1, 3 இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம 2nd ரவுண்ட் போட்டாச்சு. ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் 2 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 3 செயின்ஸ் போட்டிருக்கு. அந்த 3 செயின்ஸில் டாப்பில் போட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போது மறுபடி செயின் 3. இப்போ நம்ம 3rd ரோ பண்ண போகிறோம். 3rd ரோ பண்ண போகிறோம். 3rd ரோ அதே மாதிரி 1st செயின்குள்ளே 2 டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். 1, 2
ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செயினுக்குள்ள ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் செயினுக்குள்ளே ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். அடுத்த செயினுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் லைனுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம தேர்ட் ரோக்கு ரெண்டு டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டு டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, இதுதான் பேட்டர்ன், தேர்ட் ரோக்கான பேட்டர்ன். கடைசியில் பாருங்கள். ஸோ நம்மளோட லாஸ்ட் செயின், நம்ம வந்து ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்டிங்கில் ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். அப்போ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்திங்கன்னா சிங்கிள் டபுள் க்ரோஷேல தான் முடிக்கணும். அப்படி உங்களுக்கு தப்பாக வந்ததுன்னா நீங்கள் நடுவில் இங்கே தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். அதே மாதிரி 1, 2, 3 தேர்ட் செயினில் ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்லிப் நாட் எல்லாமே ஈவனாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டோட ஸ்லிப் நாட், செகண்டோட ஸ்லிப் நாட், தேர்டோட ஸ்லிப் நாட், இப்படி ஸ்லிப் நாட்டும் உங்களுக்கு ஈவனாக தான் இருக்கணும். க்ராஸாக இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் போட்டதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம ஃபோர்த் ரோ பண்ணலாம். செயின் 1, 2, 3 இப்போது வெரி ஃபஸ்ட் பிகினிங்கில் ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்னில் சிங்கிள் டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க செயின்லேயுமே சிங்கிள் டபுள் க்ரோஷே பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே அண்ட் சிங்கிள் க்ரோஷே பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்ததில் ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். 1 அண்ட் நம்மளோட செகண்ட் சிங்கிள் க்ரோஷே பார்த்திங்களா, தெரியுது பாருங்கள். இது நம்மளோட டபுள் க்ரோஷே, இது சிங்கிள் க்ரோஷே அண்ட் இது சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். நம்மளோட ஃபோர்த் ரோ ரெடி. இப்போ செயின் 1, 2, 3 தேர்டில் வச்சு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு த்ரெட்டை வெளியில் நீட்டி விட்டுட்டு இந்த சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை இப்படி வெளியில் இழுத்து இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்து நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சர்க்குலர் பேட்டர்ன் ரெடி. இந்த ஹோல் பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா சர்க்கிள் சின்னதாகிடும் ஹோல்ஸு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இந்த யானை கட் பண்ணிங்கன்னா இந்த நாட்லேருந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா இது உள்ளன் யானை, அதனால் பிரிஞ்சிட்டு வந்துடும். நம்ம த்ரெட் நீடில் யூஸ் பண்ணி பாருங்கள், இதுக்கு பேக் சைடில் ஏதாவது ஒரு த்ரெட்குள்ளே இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி விட்டாலே போதும், பட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அதனால் நான் மறுபடியும் ரிவர்ஸில் இதுக்குள்ளே விடுவேன். அப்போ தான் ஒரு லூப் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
இப்போ இத கட் பண்ணிரலாம். இந்த யானையும் நம்ம வந்து கட் பண்ணிட கூடாது, அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சிட்டு வந்துரும். சோ இதையும் நீடில்குள்ள இன்செர்ட் பண்ணிட்டு இந்த சர்க்குலர் பாத்லயே உங்களுக்கு உள்ள இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இழுத்துட்டு டைட் பண்ணிட்டு இதையும் கட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட சர்க்குலர் பேட்டர்ன் ரெடி. இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேட் போடலாம், டேபிள் மேட் போடலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் போடலாம். இது யூஸ் பண்ணி இதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து ஃபோர்த் ரோக்கு வந்து 2 டபுள் க்ரோஷே அண்டு வந்து 2 சின்ன சின்ன சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் அடுத்ததுக்கு வந்து 3 டபுள் க்ரோஷே அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஆனால் ஒரு பாயிண்ட் மட்டும் மறந்துடாதீங்க, இந்த ஸ்லிப் நாட் நம்ம போடுற எல்லா ஸ்லிப் நாட்டும் ஈவனாக ஒரே இடத்துலேயே ஜாயின்ட் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும், நீட்டாக இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.